வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 12 பாடம் வரலாறு, அலகு 12 ஐரோப்பாவில் அமைதியின்மை, பகுதி 3 இத்தாலிய இணைவு. இந்த தலைப்பை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் காண இருக்கிறோம். இதற்கு முன்பாக பார்த்த பகுதியில் என்னென்ன பார்த்தோம் என்றால், இங்கிலாந்தில் சாசனத்துவம், 1830 ஜூலை புரட்சி, 1848 பிப்ரவரி புரட்சி, இந்த புரட்சிகளை எல்லாம் பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதிலிருந்து ஒரு வினா கேட்கிறேன் மாணவர்களே, அதற்கு பதில் சொல்லுங்கள். 1848 ஆண்டு பிப்ரவரி புரட்சி எந்த நாட்டில் நடைபெற்றது? சரி மாணவர்களே, இதற்கான விடை பிரான்ஸ். 1848 பிப்ரவரி புரட்சி பிரான்சில் தான் நடைபெற்றது. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இத்தாலிய இணைவை பற்றி தான் காண இருக்கிறோம். இந்த இத்தாலி இணைவில், இத்தாலி இணைவிற்காக பாடுபட்டவர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக மாசினி, 1805-1872. அதற்கு அடுத்ததாக கவுர், 1810-1861. மூன்றாவது தலைப்பாக ஆஸ்திரியாவுடனான போர், 1859. இறுதி தலைப்பாக கரிபால்டியும் தெற்கு இத்தாலிய படையெடுப்பும். இந்த நான்கு தலைப்புகளை பற்றி தான் விரிவாக காண இருக்கிறோம் மாணவர்களே, பார்ப்போம். பாடத்துக்குள் செல்வோமா? இந்த திரையில் தெரிகிறது இந்த வரைபடத்தை பாருங்கள். இத்தாலி இணைவதற்கு முன் இத்தாலி எவ்வாறு சிதைந்து கிடந்தது என்பதை இந்த வரைபடத்தின் மூலம் பார்த்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே. அதில் அந்த வரைபடத்தில் பாருங்கள் மாணவர்களே, 1859 முன்பு பியாட்மான் பேரரசு எவ்வாறு இருந்தது, அதற்கு பிறகு 1859 பியாட்மான் பேரரசு எவ்வாறு இருந்தது, அதற்கு பிறகு 1860 பியாட்மான் பேரரசு எவ்வாறு இருந்தது, அதற்கு அடுத்ததாக 1870-71 பியாட்மான் பேரரசு எவ்வாறு இருந்தது என்பதை அந்த கலையில் தனித்தனி வண்ணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்களே, அதை பார்த்து நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சிதறி கிடந்த இந்த இத்தாலியை எவ்வாறு ஒருங்கிணைத்தார்கள் என்பதை பற்றி தான் இப்பொழுது நாம பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. இத்தாலி இனிவிற்கு முன் இத்தாலி எத்தனை தேசங்களாக பிரிந்து கிடந்தது, குறுநிலங்களாக எவ்வாறு பிரிந்து கிடந்தது, அதையெல்லாம் யார் யாரெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி முதலில் காண்போம். இந்த நெப்போலியன் காலத்திற்கு முன்பாக இத்தாலி சிறு குறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலே சிறு குறு மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்போது ஓரளவிற்கு ஒருங்குபடுத்தப்பட்டது என்றால், நெப்போலியனுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த நெப்போலியன் தான் இத்தாலியை 3 பிரிவுகளாக பிரித்தார். இந்த இத்தாலிய ஒருங்கிணைவிற்கு மறைமுகமாக உதவியவர் யார் என்றால், இந்த போனோபார் நெப்போலியன் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பல தேசங்களாக பல பகுதிகளாக பிரிந்து கிடந்தது அதையெல்லாம் ஒருங்கிணைத்து 3 பகுதிகளாக பிரித்தவர் தான் போனோபார் நெப்போலியன். பிறகு இத்தாலி 1815 வியட்நாம் காங்கிரஸிற்கு பிறகு இத்தாலி 8 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த 8 மாநிலங்களாக பிரிக்க மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் மெட்டர்னிச். இவர் யார் என்றால், ஆஸ்திரியாவுடைய பிரதம அமைச்சர் தான் யார், இந்த மெட்டர்னிச் இருந்தார். பிறகு இதற்கு அப்புறம் இத்தாலி வடக்கு பகுதியான ஜெர்மனி வெளி பேசுவர்களை யார் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டார்கள் என்றால், ஆஸ்திரியாவிடம் வசம் வைத்துக் கொண்டார்கள். இதற்கு பிறகு 19 நூற்றாண்டில் இத்தாலி 12 பெரு மாநிலங்களாகவும் பல குறு நிலங்களாகவும் பிரிக்கப்பட்டன. அதை பிரிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ஆஸ்திரியா மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் இருந்த அனைத்து பகுதிகளுமே
எதற்காக போட்டியிட்டார்கள் என்றால் இந்த இத்தாலியுடைய பகுதிக்காக தான் போட்டியிட ஆரம்பித்தார்கள். அதற்கடுத்து இந்த இத்தாலியை வெறும் பூகோள வெளிப்பாடே என்று சொன்னவர் யார் என்றால் மெட்டர்னிச். ஏன் இந்த கருத்தை அவர் சொன்னார் என்றால், இந்த ஆஸ்திரியாவிற்கும் அறியாமையில் இருக்கக்கூடிய நாடுதான் இத்தாலியாக இருந்தது. அப்படி இந்த இத்தாலி ஒன்றிணைத்தால் ஆஸ்திரியாவிற்கு பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காகவே இத்தாலியை ஒன்றிணைக்க விடாமல் பிரித்தவர் தான் இந்த மெட்டர்னிச்சாக இருந்தார். பிறகு இந்த இத்தாலிய ஒருங்கிணைப்புக்கு மிக முக்கிய பங்காற்றிய ஒரு பேரரசு தான் என்ன பேரரசு என்றால் பியாட்மான் சாட்டினியா. இந்த பேரரசு தான் இத்தாலிய ஒருங்கிணைப்புக்கு உதவியாகவும் இருந்தது. இதற்கப்புறம் இத்தாலியின் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த லம்பார்டி மற்றும் வெனிசியா பகுதிகள் ஆஸ்திரிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இத்தாலியில் இருந்த மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்த ஒரு பகுதி தான் லம்பார்டியும் வெனிசியாவும். இந்த இரண்டு பகுதிகளுமே யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது என்றால் ஆஸ்திரியாவின் கண்ட்ரோலில் தான் வைத்திருந்தார்கள். இதற்கு அடுத்து பெரிய பேரரசுகள் தன்னுடைய கண்ட்ரோல் வைத்திருந்திருக்கார்கள். அதற்கு அடுத்து சிறிய பகுதிகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் தான் வைத்திருந்தார்கள் இந்த ஆஸ்திரியர்கள். அந்த சிறிய பகுதிகள் எது என்றால் டஸ்கானி, பர்மா, மொடினா போன்ற பகுதிகள் ஆஸ்திரியாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இவர்கள் வைத்திருந்தார்கள். இதற்கு பிறகு இந்த இத்தாலியுடைய மத்திய பகுதி யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது என்றால் ரோமானிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இவர்கள் ரோமை சுற்றி தான் தன்னுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று நினைத்தார். இதற்கு அடுத்ததாக தெற்கில் இருந்த நேபிள்ஸ், சிசிலி போன்றவை போர்பன் குடும்ப வம்ச கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த போர்பன் வம்சம் எந்த நாட்டு வம்சம் தெரியுமா மாணவர்களே? இந்த போர்பன் வம்சம் பிரான்ஸ் நாட்டுடைய வம்சம்தான். போர்பன் வம்சமாக இருந்தது. இதற்கு பிறகு நெப்போலியனுடைய ஆட்சி காலத்தில் இத்தாலி முழுவதும் ஒரு சீரான நிர்வாக முறையை வழங்கினார். எல்லா பகுதியும் என்ன உண்டு, ஒரே சமமான நிர்வாகம் தான். இங்கு உயர்ந்த வர்க்கங்கள் தாழ்ந்த எந்தவித நிர்வாக வேறுபாடுலாம் கிடையாது. எல்லாமே நான் சமமான ஒரு நிர்வாக முறையை கொடுத்தவர் தான் யார் என்றால் போனோப்பா நெப்போலியன். இதுதான் இத்தாலிய ஒருங்கிணைவிற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. இத்தாலியிற்கு இதற்கு பிறகு இத்தாலியில் பல சுதந்திர கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. அந்த சுதந்திர கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கம் தான் கார்போனரி இயக்கம். இந்த இயக்கம் 1820களில் தொடங்கப்பட்டது. இதற்கு பின் இத்தாலி இன்னும் பல ரகசிய குழுக்கள் எல்லாம் செயல்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு சுதந்திர கருத்துக்களையும் போன்ற மக்களுக்கு விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தியது. அந்த ஏற்படுத்திய இயக்கம் தான் கார்போனரி இயக்கம். இந்த இயக்கம் வந்ததனால் பல இடங்களில் கிளர்ச்சிகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்தது. அப்படி எங்கெங்க கிளர்ச்சிகள் வெடிக்க ஆரம்பித்தது என்றால் நேபிள்ஸ், பியாட்மான், லம்பார்டி போன்ற பகுதிகளில் கழகங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. கழகம் வெடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கழகத்தை ஆஸ்திரியாவால் அடைக்கப்பட்டது. ஏன் ஆஸ்திரியர்கள் அடக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் அனைத்தும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது என்றால் ஆஸ்திரியாவின் வசம்தான் இருந்தது. இதற்கு அப்புறம் மொடினா மற்றும் போப்பாண்டவர் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் கிளர்ச்சிகள் வெடிக்க ஆரம்பித்தன. இந்த கிளர்ச்சிகளையும் யாரால் அடக்கப்பட்டது என்றால் ஆஸ்திரியர்களால் தான் அடக்கப்பட்டது. ஐரோப்பாவில் எங்கு பிரச்சனைகள் தோன்றினாலும் அதை அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை சக்தியாக எது இருந்தது என்றால் இந்த ஆஸ்திரியா தான் இருந்தது. இப்ப எப்படி அமெரிக்கா உலக பிரச்சனைகளில் தலையிடுகிறதோ அன்று ஐரோப்பாவில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தலையிட்ட ஒரு நாடுதான் ஆஸ்திரியா நாடாக இருந்தது. குறிப்பாக ஆஸ்திரியாவின் பிரதமராக இருந்த மெட்டர்னிச் தான் தன்னுடைய செல்வாக்கை எல்லாம் செலுத்த ஆரம்பித்தார். இதன் பிறகு 1848 பிரான்சில் பிப்ரவரி புரட்சிக்கு பிறகு இத்தாலியின் மாநிலங்களான பியாட்மான் சாட்டினியா, சிசிலி, போப்பாண்டவர் பகுதிகள், மிலான், லம்பார்டி, வெனிசியா போன்ற பகுதிகளில் மீண்டும் கிளர்ச்சிகள் வெடிக்க ஆரம்பித்தது. இந்த கிளர்ச்சிகளும் அடக்கப்பட்டன. அடக்கப்பட்டாலும் இதில் சில உரிமைகள் பெற்றார்கள். அதில் உரிமையை பெற்ற சில பகுதிகள் எது என்றால் சிசிலி,
பியட்மான் சார்ஜினியா மற்றும் போப்பாண்டவர் பகுதிகளில் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டதனால் அங்க மக்கள் ஓரளவுக்கு சுதந்திரத்தை அடைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு முன் வந்தார்கள். இதற்கு பிறகு பியட்மான் சார்ஜினியா மன்னர் சார்லஸ் ஆல்பர்ட் என்பவர் லம்பார்டி மீதும் வெனிசியா மீதும் படையெடுத்தார். ஏன் படையெடுத்து போகிறார் என்றால், இந்த லம்பார்டியும் வெனிசியாவும் ஆஸ்திரியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பதற்காக ஆஸ்திரியா மீது போர் தொடுத்தார். ஆனால் அந்த போரின் முடிவில் சார்லஸ் ஆல்பர்ட் தோற்கடிக்கப்பட்டார். எதனால் தோற்கடிக்கப்பட்டார் என்றால், ஆஸ்திரியாவுக்கு ஒரு நாடு உதவி செய்தது. அந்த உதவி செய்த நாடுதான் ரஷ்யா. ரஷ்யாவின் உதவியினால் ஆல்பர்ட் சார்லஸ் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட உடனே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகனுக்கு அரியணையை விட்டு கொடுக்கிறார். அந்த அரியணை யார் ஏற்கிறார் என்றால், இரண்டாம் விக்டர் இமானுவேலிடம் பதவியை ஒப்படைக்கிறார். இவர் ஒரு திறமையான ஆட்சியாளர், நேர்மையாக செயல்பட கூடியவர். இவரிடம் அரசராக பொறுப்பேற்றார். இப்படிலாம் சிதறி கிடந்த இத்தாலியை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு மூன்று ஆளுமைகள் செயல்பட்டன. அந்த மூன்று ஆளுமைகள் யார் யார் என்றால், மாசினி, கவுர், கரிபால்டி, இவர்கள் மூவரும் இணைந்துதான் இத்தாலி என்கிற ஒரு தேசத்தை கட்டமைத்தார்கள். அதில் மாசினி என்றால் ஆன்மா, கவுர் என்றால் மூளை, கரிபால்டினி என்றால் வாட்படை. இந்த ஆன்மா, மூளை, வாட்படை இவை மூன்றும் இணைந்துதான் இத்தாலி என்ற ஒரு தேசத்தை உருவாக்கியது. அதில் முதலாவதாக மாசினியை பற்றி நாம் காண்போம். மாசினி 1805-1872 இத்தாலிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் யார் என்றால், மாசினி தான். இவர் ஒரு செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர், சட்டம் பயின்றார். இளம் வயதிலே அரசியல் மீது இவருக்கு அதிகப்படியான ஆர்வம், அதனால் அரசியலில் ஈடுபட்டார். ஈடுபட்டதனால் அவர் கைதுலாம் செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்போனி இயக்க கழகங்களிலும் அவர் ஈடுபட்டார். ஈடுபட்டதனால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். இவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் எது என்றால், மன்னராட்சியை எதிர்த்தார். மன்னராட்சியை எதிர்த்து பல போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர் தான் மாசினி. இந்த மன்னராட்சியை எதிர்ப்பதற்காக இத்தாலியில் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த இயக்கம் தான் இளம் இத்தாலிய இயக்கம். இந்த இளம் இத்தாலிய இயக்கம் எந்த வருஷத்துக்கு தொடங்கப்பட்டது என்றால், 1831 இளம் இத்தாலிய இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தில் அதிகப்படியான இத்தாலிய இளைஞர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டேதான் இருந்தது. இதனுடைய நோக்கம், இந்த இளம் இத்தாலிய இயக்கத்தின் நோக்கம் எதுவென்றால், இத்தாலியை குடியரசாக்குவது. என்ன பண்ற, மன்னராட்சி இல்லாமல் ஒரு குடியரசை உருவாக்குவதுதான் இந்த இளம் இத்தாலி இயக்கத்துடைய குறிக்கோளாக இருந்தது. இதற்கு பிறகு இத்தாலிய ஒருங்கிணைப்பிற்காக பாடுபட்டதால் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட பிறகு மறுபடியும் 1848 வடக்கு இத்தாலியில் புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியை பயன்படுத்தி மறுபடியும் ரோமிற்குள் நுழைந்தார். ரோமிற்கு வந்தவுடனே, அப்ப ரோம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது என்றால், போப்பாண்டவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான். அதனால் அங்கு புரட்சிகள் வெடிக்க ஆரம்பித்தது. இதனை பயன்படுத்தி ரோமிற்கு வந்து போப்பாண்டவர்களுடைய பதவியை தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்ட பிறகு ஒரு மாற்றம் இத்தாலியில் ஏற்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 1848 இப்புரட்சி தோல்வியில் அடைந்தது. தோல்வி அடைந்த பிறகு மறுபடியும் பிரான்ஸ் நாட்டினுடைய உதவியை பெற்ற போப்பாண்டவர் மீண்டும் ரோமின் அரியணையை கைப்பற்றி கொண்டார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான் யார் என்றால், கவுண்ட் கவுர். 1810-1861 1847 ரிச்சர்ட் மெண்டோ என்ற
செய்தித்தாளை தொடங்கினார். இந்த செய்தித்தாளின் மூலமாக இத்தாலிய மக்களிடையே தேசிய உணர்வை பரப்பினார்கள். இந்தியாவில் எப்படி தேசிய தலைவர்கள் பத்திரிகைகளை ஆரம்பித்து சுதந்திர கருத்துக்களை பரப்பினார்களோ அதே போன்றுதான் இத்தாலியிலும் பத்திரிகையின் பங்கு மிக மகத்தானதாகவும் இருந்தது. பிறகு இந்த கவுர் சாட்டினியாவின் பிரதம அமைச்சராகவும் பதவியேற்றார். பதவியேற்றவுடன் இத்தாலி எப்படியாவது ஒருங்கிணைத்து விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பிரதமராக பதவிக்கு வந்தார். வந்தவுடன் போரையும் ராஜதந்திரத்தையும் பயன்படுத்தி சாட்டினியா தலைமையில் இத்தாலியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கவுர் நினைத்தார். இந்த நினைப்பு நினைவாகவும் ஆனது. ஆனால் நினைத்தவுடனே இத்தாலியை ஒருங்கிணைக்க முடியாது என்றும் அவருக்கு தெரிந்தது. அதனால் அயல்நாட்டவரின் ஆதரவு இன்றி இத்தாலியை ஒருங்கிணைக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். அதற்காக அவர் கிரிமிய போரில் பங்கேற்று இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டினுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று எண்ணினார். எண்ணியது மட்டுமில்லாமல் பிரான்சுடைய உதவியும் இத்தாலிக்கு கிடைத்தது. 1858 பிரான்ஸ் நாட்டுடைய ஆதரவு கவுருக்கு கிடைத்தது. இதனால் ஒரு போர் தொடர ஆரம்பித்தது. அந்த போர்தான் ஆஸ்திரிய போர், 1859. ஆஸ்திரியாவின் எல்லைக்கு அருகே தன்னுடைய படைகளை குவித்து அந்த நாட்டை போரில் ஈடுபட கவுர் தூண்டினார். எப்படியாவது ஆஸ்திரியா நம்ம சண்டைக்கு இருக்கணும் என்று நினைத்த கவுர் தன்னுடைய படைகளை கொண்டு போய் அவருடைய பகுதிகளில் குவிக்கிறார். இதன் விளைவாக 1859 ஆஸ்திரியா பியட்மான் சாட்டினியா மீது தாக்குதலை தொடுத்தது. இந்த தாக்குதலில் ஆஸ்திரியா தோல்வியடைகிறது. பியட்மான் சாட்டினியா வெற்றி பெறுகிறது. இந்த பியட்மான் சாட்டினியா எவ்வாறு வெற்றி பெற்றது என்றால் பிரான்ஸ் படைகளுடைய ஆதரவை பெற்றுதான் ஆஸ்திரியாவை தோற்கடித்தது. அது மட்டும் இல்லாம சல்போரினா போரிலும் பியட்மான் சாட்டினியா படைகள் வெற்றி பெற்றன. இந்த வெற்றி தான் இத்தாலி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் இருந்தது. பிறகு 1859 வில்லா பிராங்கோ உடன்படிக்கை நடைபெற்றது. இந்த உடன்படிக்கை எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது என்றால் ஆஸ்திரியாவுக்கும் பிரான்சிற்கும் இடையேதான் நடைபெற்றது. இதில் கையெழுத்திட்டார் மன்னர்கள் யார் யார் என்றால் 3 நெப்போலியன் பிரான்ஸ், 2 பிரான்சிஸ் ஜோசப் ஆஸ்திரியா, இவர்கள் இருவரும் தான் இந்த உடன்படிக்கையை கையெழுத்திட்டனர். இதனால் மனவேதனை அடைந்தார் கவுர். தன்னை கலட்டிவிடப்பட்டார்கள் என்று அஞ்சிய கவுர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இதன் விளைவாக ஒரு உடன்படிக்கையும் கையெழுத்தானது. யார் யாருக்கு இடையே என்றால் 1859 பியட்மான் சாட்டினியாவிற்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தம் தான் சூரிச் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் படி லம்பார்டியாவை பியட்மான் சாட்டினியா எடுத்துக்கொண்டது, வெனிசியாவை ஆஸ்திரியா எடுத்துக்கொண்டது. இதனால் மறுபடியும் கவுர் பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1860 கவுர் மீண்டும் பிரதம அமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற பிறகு அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. பொது வாக்கெடுப்பின் மூலம் மொடினா, டஸ்கானி போன்ற பகுதிகள் பியட்மான் சாட்டினியாவோடு இணைக்கப்பட்டது. சாவாய், நைஸ் போன்ற பகுதிகள் பிரான்சுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. இதுவரை நாம் யாரை பற்றி பார்த்துருக்கோம் மாணவர்களே? மாசினியை பற்றி பார்த்துவிட்டோம், கௌரை பற்றி பார்த்துவிட்டோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் கரிபால்டினி. இந்த கரிபால்டினி என்ன போர் முறையை பயன்படுத்தினார் என்றால் கொரிலா போர் முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த கொரிலா போர் முறையை இந்தியாவிலும் ஒரு மன்னர் அறிமுகப்படுத்தினார். அவர் யார் என்று தெரியுமா மாணவர்களே? சென்ற ஆண்டு நாம் படித்திருப்போம் 11 கூறுகள் மாணவர்களை விட சரியான விடை மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜிலால் கொரிலா போர் முறையை அறிமுகப்படுத்தினார். அந்த கொரிலா போர் முறை என்ன என்றால் 4 புறங்களில் சூழ்ந்திருந்து தாக்குவதுதான் கொரிலா போர் முறை. ஆனால் இந்த போர் முறை என்பது
ஒரு சரியான முறையான போர் முறை அல்ல. இந்த போர்களை இந்த கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி தான் சிவாஜி முகலாயர்களின் வலிமையான படைகளை எல்லாம் தோற்கடித்தார். அதே போன்றுதான் இந்த கரிபால்டியும் மிக வலிமையான படைகளை எல்லாம் இந்த போரின் மூலம் தோற்கடித்தார். பிறகு இவர் என்ன பண்ணினார் என்றால் மாசினியின் இளம் இத்தாலி இயக்கத்தில் சேர்ந்தார். 1831 கொண்டு வரப்பட்ட இளம் இத்தாலி இயக்கத்தில் கவுரும் கரிபால்டியும் சேர்ந்தார். பிறகு மாசினி நடத்திய பியாட்மான் கழகத்தில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டதனால் இவர் நாடு கடத்தப்பட்டார். இந்த நாட்டிற்கு சென்றார் என்றால் தென்னமெரிக்காவிற்கு சென்றார். தென்னமெரிக்காவுக்கு சென்று அங்கிருக்கும் மக்களுக்காகவும் பாடுபடவும் ஆரம்பித்தார். அங்கு யார் யாருக்காக பாடுபட்டார் என்றால் ரியோ கிராண்ட் பகுதிக்காகவும் உருகுவே பகுதியும் இந்த இரண்டு பகுதிகளும் அர்ஜென்டினா ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அர்ஜென்டினாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து இந்த இரண்டு பகுதிகளையும் மீட்டெடுத்தார். யார் என்றால் கரிபால்டி தான் மீட்டெடுத்தார். இதனால் இவருக்கு ஒரு பட்டப்பெயர் கிடைத்தது. அது என்ன பட்டப்பெயர் என்றால் இரு உலகங்களின் நாயகன் என்றும் கரிபால்டியை அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் கரிபால்டினி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். எந்த அமைப்பை ஏற்படுத்தினார் என்றால் 1843 இத்தாலிய படையாணி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பில் இத்தாலியை சேர்ந்த அதிகப்படியான இளைஞர்கள் இந்த அமைப்பில் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் படை வீரர்களுக்கும் இவர்களை பயன்படுத்தியும் கொண்டார்கள். இவர்களை செஞ்சட்டையினர் என்றும் அழைத்தார்கள். இவர்களுக்கு இன்னொரு பெயர் என்று இது என்றால் செஞ்சட்டையினர் என்றும் அழைக்கப்பட்டனர். இவரும் முடியாட்சியினை எதிர்த்தார். முடியாட்சினா என்ன என்று தெரியும் மாணவர்களே? முடியாட்சினாலும் மன்னராட்சினாலும் இரண்டுமே ஒன்றுதான். பிறகு சிசிலி மக்களுக்கு ஆதரவாகவும் போராட ஆரம்பித்தார். அதற்காக அவர் என்ன செய்தார் என்றால் 1000 தன்னார்வலோடு ஜெனோவா துறைமுகத்தில் இருந்து கிளம்பி சிசிலியை சென்றடைந்தார். சென்றடைந்து அங்கு நேபிள்ஸ் பகுதியில் இருந்த 20,000 படை வீரர்களை கொன்று குவித்தார். இந்த இடத்தில் எந்த போர் முறை கடைபிடித்திருப்பார் என்று தெரியுமா மாணவர்களே? என்றேனா சொல்லியிருக்கோம். என்ன போர் முறை? கொரில்லா போர் முறையை தான் கடைபிடித்தார். இந்த கொரில்லா போர் முறையை கடைபிடித்ததனால் 20,000 படை வீரர்களை வெறும் 1000 தன்னார்வலர்கள் வெற்றி பெற்றார்கள். இதில் அவருடைய தன்னார்வலர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று கருத்துக்களும் வருகிறது. அதற்கு அடுத்ததாக நேபிள்ஸ் மக்களின் ஆதரவை பெற்று நேபிள்ஸுடைய அரசருடைய படைகளையும் தோற்கடித்தார். யார் தோற்கடித்தார் என்றால் கரிபால்டி தோற்கடித்தார். பிறகு கரிபால்டி தனது வெற்றி பயணத்தின் நோக்கத்தை சந்தேகித்த கவுர் பியாட்மாட்டின் படைகளை அனுப்பி அங்கு ரோமை தாக்க விடாமல் தடுத்தார். பிறகு என்ன நடந்தது என்றால் இதனால் மனமாற்றம் அடைந்த கரிபால்டி இனிமேல் நாம் போர் செய்ய விரும்பாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். கரிபால்டி இந்த வெற்றி பெற்ற பகுதிகளை தன் இத்தாலியுடைய மன்னரான இருந்த 2 விக்டர் இமானுவேலிடம் சமர்ப்பித்தார். சமர்ப்பித்த பிறகு தன்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை கப்ரீரா தீவில் செலவிடவும் ஆரம்பித்தார். பிறகு என்ன நடந்தது என்றால் சிசிலி நேபிள்ஸ் மற்றும் போப்பாண்டவர்களின் பகுதிகள் பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைக்கப்பட்டது. எந்த பகுதியோடு இணைக்கப்பட்டது என்றால் பியாட்மான் சாட்டினியாவோடு இணைக்கப்பட்டது. இறுதியாக போரின் முடிவில் ஆஸ்திரியா வெனிசியாவின் மீது கட்டுப்பாட்டை நிறுவியது. போப்பாண்டவர் ரோம் மீது கட்டுப்பாட்டை நிறுவினார். மற்ற பகுதிகள் அனைத்தும் இத்தாலிய பகுதிகளோடு இணைக்கப்பட்டது. பிறகு 1861 மன்னராக இருந்த 2 விக்டர் இமானுவேலை இத்தாலியின் ஆட்சியாளராக பிரகடனப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இனிமேல் இவர் தான் மன்னர் என்று அறிவித்தார்கள். பிறகு 1866 நடைபெற்ற ஆஸ்திரிய பிரசிய போரில் பிரசியாவுக்கு ஆதரவாக இத்தாலி போரில் இறங்கியதனால் அவர்களுக்கு பரிசாக ஒரு பகுதி கிடைத்தது. அது எந்த பகுதி என்றால் வெனிசியா பகுதியை பரிசாகவும்
பெற்றுக் கொண்டார்கள். இதற்கு முன்னாடி வெனிசா யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தெரியுமா மாணவர்களே? ஆஸ்திரியாவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பிறகு 1871 நடைபெற்ற பிராங்கோ பிரசியா போரில் பிரெஞ்சு படைகள் பின்னடைவை சந்தித்தனர். இந்த பின்னடைவை சந்தித்ததனால் ரோம் இத்தாலியுடன் இணைக்கப்பட்டது. இதனை பயன்படுத்திக் கொண்ட இத்தாலி ரோமை தன்வசப்படுத்திக் கொண்டது. இதனால் இத்தாலியை என்ற ஒரு ஐக்கியம் உருவானது. பிறகு இத்தாலி ஐக்கியத்தின் தலைநகராக ரோம் விளங்கியது. இதுவரையிலும் இந்த பாடத்தில் நாம் என்னென்ன கண்டோம் என்று பார்ப்போம் மாணவர்களே. இத்தாலியை ஒருங்கிணைப்பதற்கு முன்பு இத்தாலி எந்த மாதிரி பிரிந்து கிடந்தது, அதை பிரிப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், பிறகு இந்த இத்தாலியை ஒருங்கிணைக்க பாடுபட்ட ஒரு மூன்று தலைவர்களை பற்றி நாம் பார்த்தோம். அந்த மூன்று தலைவர்கள் யார் யார் என்றால் மாசினி, கவூர், கரிபால்டி போன்ற மூவரையும் பற்றி தெளிவாக கண்டோம் மாணவர்களே. இந்த பகுதியில் இருந்து இரண்டு வினாக்கள் கேட்க ஆசைப்படுகிறேன். முதல் வினாவாக, இளம் இத்தாலிய இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? நினைவுபடுத்தி பாருங்கள் மாணவர்களே. சரியான விடை மாணவர்களே 1831. இதனை யார் ஏற்படுத்தினார் தெரியுமா மாணவர்களே? மாசினியார் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது வினா, கரிபால்டி எந்த போர் முறையை கடைபிடித்தார்? நினைவுபடுத்தி பாருங்கள் மாணவர்களே, அந்த போர் முறை தான் கொரில்லா போர் முறை. நன்றி மாணவர்களே, இது போன்ற இன்னொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.